நாம் இப்போ பார்க்க போகிறது ஆள்முருகனருங்க. என்னடா ஆள்முருகன் சொல்கிறேன் பார்க்குறீங்களா? ஆமாங்க, பேர் கத்த மாதிரி இந்த கிணத்துல ஒரு வெள்ளம் வரும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு லவர்ஸ் இந்த கிணத்துல வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதுலேருந்து அவங்க ஆவி இந்த கிணத்துல சுற்றினாரு. அது ஊர் ஆளும் யாரும் இந்த கிணத்து பக்கமே வராது. அப்படி தப்பு தவிர்த்து சைடு வந்து ஆனால் கிணத்துல குச்சிக்காங்க. அவங்க சடனம் கூட மேலே வராது. அதனாலே இந்த ஆள்முருகன் அப்படின்னு வந்துச்சு. என்னடா அந்த கதைக்கு வந்து என்ன சொன்ன பாருங்களா, நீங்களே பாருங்க. என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா? ரொம்ப நாளைக்கு சேர்ந்து பையனை பார்க்க போறா, அதான் ஹாப்பியா இருக்கிறா. இது கல்யாணம் ஆயிடுச்சா? எப்படா ஆயிடுச்சு? என்னடா உள்ள சார், லவ் மேரேஜ் ஆயிடுச்சா? அஞ்சு வருஷம் கொடுத்து போலாம் தான் பிளானு. சில பேர் தச்சினால கல்யாணம் பண்ணோம், நல்லா தான் இருந்தோம். எனக்கு என் ஒய்ஃபுக்கு சண்டே ஆகி அவன் அம்மா வீட்டுக்கு போயிட்டா போ சொல்ல என் குழந்தைக்கு போயிட்டாடா. சரி வேலைக்கு போயிட்டேன் வெளிநாட்டுக்கு, வர முடியல, பாஸ்போர்ட் அங்கே மாட்டிக்கிச்சு. சரி ரொம்ப நாள் பொறுப்பு தான் அமைச்சாங்க. என் குழந்தை பார்க்க தூஞ்சி மச்சான், அதான் மச்சான் வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை மச்சான். அதான் மச்சான் நான் வரேன், நம்ம குழந்தை கூட்டு வரேன், வர
காரைக்காடு மட்டும் தேனா வருதுப்பா. வர்றவா தம்பி, இது மாதிரி பண்ணுறேன். அந்த கிணத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது. அந்த கிணத்துல ஊர்னு சரி யாரும் மேலே வந்ததில்லை. பையன் போனதோட சரி.